ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மூணு பேரோட இடம் வந்து காலி ஆயிடுச்சுங்க. அந்த இடம் காலியானது ஒரு புறம் இருந்தாலும், இன்னொரு புறம் வந்து தன்னோட செஞ்சுரி, தன்னோட இடத்த வந்து தான் வந்து தக்க வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத வேறு லெவலில் வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் வந்து பண்ணியிருப்பார். இப்போ இவர் ஒருத்தரை தவிர டீமில் மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. அதுலேயும் வந்து இவருடைய இடத்துக்கு வந்து பயங்கரமான போட்டி வந்து இருக்குது. ஏன்னா இவர் நல்லா ஆடலை அப்படின்னா இவரோட இடத்த பறிக்கிறதுக்கு இசான் கிஷான் லைனில் முதல் ஆளாக வந்திருக்காரு. ரெண்டாவது இடத்துல வந்து சூரியகுமார் யாதவ் வந்து இருக்காரு. இசான் கிஷான், சூரியகுமார் யாதவ் ரெண்டு பேருமே அதிரடியாக வந்து ஆடி இப்போ நல்ல பேர் வந்து எடுத்திருக்காங்க. அதுலேயும் வந்து ஸ்கை வந்து ஃபஸ்ட்டு ஓடியில் வந்து அரைசத்தம்லாம் வந்து அடித்தார். அதனால இவங்க ரெண்டு பேரும் ஐயர் இடத்த காலி பண்ணலான்னு லைனில் நிற்கிறப்ப சஞ்சு சாம்சன் ஒருத்தர், அவருக்கு ஸ்குவாடில் இடம் இல்லை அப்படின்னாலும் அவரும் ஐயர் இடத்துக்கு வந்து போட்டியாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். இனிமேல் யாருக்கும் எந்த பயமும் கிடையாது. இனிமேல் இவங்களை பற்றின கவலையும் வந்து ஐயருக்கு வந்து கிடையாது. வேறு லெவல் ஆடி ஒரு செஞ்சுரி கொடுத்துருக்காரு. அந்த கம்பேக் கொடுக்கறது அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு கம்பேக்காக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நாலஞ்சு போட்டியில் இவர் சொதப்பினா கூட இவரை நிச்சயமாக வந்து டீமை விட்டு தூக்க மாட்டாங்க. இவர் தான் உலகக்கோப்பையில் வந்து நாலாவது இடத்துல ஆட போகிறாரு அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு. மேபி நாலாவது இல்லைனா அஞ்சாவது இடத்துல வந்து ஆடலாம். ஏன்னா மூணாவது இடத்துல கோலி ஆடுவார், நாலாவது இடத்துல கேஎல் ராகுல் ஆடினார்னா இவர் அஞ்சாவது இடத்துல ஆடுவார், இல்லைனா இவர் வந்து நாலாவது இடத்துல வந்து ஆடுவார். ஆனால் மூணாவது இடம் தான் இவருக்கு வந்து செம்ம கரெக்டாக வந்திருக்கும். இந்த ரெண்டாவது ஓடியில் கூட பார்த்தீங்கன்னா ஐயர் வந்து தேர்ட் பிளேஸில் தான் வந்து ஆடிருப்பார். ஆனால் கோலி அவருடைய இடத்த வந்து வெட்டி கொடுப்பாரா அப்படிங்கிறது வந்து தெரியாது. அந்த மாதிரி சூழலில் ரெண்டாவது ஓடியில் ஆரம்பத்துலேருந்து அதிரடி காமிச்சிருப்பார் ஸ்ரேயாஸ் ஐயர். இன்னொரு புறம் வந்து கில்லு கூட சேர்ந்து வேறு லெவலில் வந்து மேட்சை வந்து கொண்டு போயிருப்பார். ஒரு 150+ பார்ட்னர்ஷிப் வந்து அடிச்சிருக்காங்க. செம்மையாக வந்து ஆடியிருக்காரு. 90 பாலில் 105 ரன்கள். ஒரு ஓடியை மாதிரி வந்து ரொம்ப கட்டையெல்லாம் போடாமல் ஒவ்வொரு ஃபோர் அந்த மாதிரி வந்து தள்ளி விட்டுக்கிட்டே இருந்திருப்பார். இன்னொரு புறம் இந்த கிரவுண்டு வந்து நல்ல பேட்டிங்க்கு ஃபேவரான ஒரு கிரவுண்டு. அது ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு புறம் ஐயர் வந்து அவருடைய டேலண்ட்டை இந்த போட்டியில் காமிச்சிருக்காரு. 90 பந்தில் 105 ரன்கள், 11 ஃபோர் அடிச்சிருப்பார், 3 சிக்ஸ் அடிச்சிருப்பார், 116.67 ஸ்ட்ரைக் ரேட்டோட ஐயர் வந்து ஆடியிருக்காரு. ஸோ வந்து வேறு லெவலில் ஒரு கம்பேக் வந்து ஐயர் கொடுத்துட்டாரு. அந்த வெற்றியை பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக வந்து கத்தி வந்து ஐயர் வந்து கொண்டாடியிருக்காரு. ஐயர் வந்து பேட்டிங் ஆடுறப்பெல்லாம் வந்து பெருசாக கொண்டாடலை, 50 போட்டவும் பெருசாக கொண்டாடலை. பட் செஞ்சுரி போட்ட உடனே பார்த்திங்க அப்படின்னா நான் தாண்டா அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமாக வந்து கத்தி பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ணார். ட்ரெஸ்ஸிங் ரூம் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா ஐயருக்கு வந்து வாழ்த்துக்கள் வந்து குவிஞ்சிட்ருக்கு. பட் வந்து 100 அடித்த உடனே பார்த்திங்க அப்படின்னா எல்லா பேட்ஸ்மேனும் பண்ணுறது தான். ஸோ தேவையில்லாமல் வந்து ஒரு ஷாட் ஆடி பார்த்தீங்கன்னா ஐயர் வந்து அவுட் ஆயிருக்காரு. பட் இருந்தாலும் செஞ்சுரி போட்டது இவருக்கு பெரிய ஒரு ரிலீஃப் வந்து கொடுத்துருக்கும். நன்றி.